நீட் அனிதாவின் 7வது நினைவு தினம். கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச. அ. பெருநர் கிள்ளி மாலை அணிவித்து மரியாதை. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குளுமூர் கிராமத்தில் நீட் தேர்வினால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் 7வது நினைவு தினத்தை ஒட்டி திராவிடர் கழகம் சார்பில் காப்பாளர் மணிவண்ணன், பொன் செந்தில்குமார், சேகர், இளவரசன், தமிழரசன், ரமேஷ், மோகன், மதியழகன் மற்றும் நீட் எதிர்ப்பு போராளி அனிதாவின் தந்தை சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அன்பு மகள் அனிதாவின் நீட் எதிர்ப்பு போராட்டம், நீட் எதிர்ப்பு போராட்டம் வெல்லட்டும் 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 முடியட்டும் 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 சனாதான சக்திகளின் சனாதான சக்திகளின் சமூக நீதி சமூக நீதி அழிப்பு அழிப்பு போராட்டம் முடியட்டும் போராட்டம் முடியட்டும். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச. அ. பெருநர் கிள்ளி அவர்கள் குளமூர் அனிதா நூலகத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனிதாவின் தியாகத்தை நினைவு கூர்ந்து உரையாற்றினார். செப்டம்பர் திங்கள் 1ஆம் தேதியாகிய இன்று அவர் பிறந்து மறைந்த குளமூரில் அமையப்பட்டிருக்கிற அனிதா நினைவிடம் படிப்பகத்திலே அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து வாழ்கிற மானுட சமுதாயத்திற்கு மாணவர்களுக்கு சிந்தனையை திறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் ஊடகமா மூலமாக செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அக்டோபர் மாதம் என்பது திராவிட தமிழர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாக ஆகும். செப்டம்பர் 1 என்பது தோழர் தமிழரசனுடைய பிறந்த நாள், நீட் எதிர்ப்பு போராளி அனிதாவினுடைய மறைந்த நாள். செப்டம்பர் 10 என்பது திராவிட கழகத்தில் பயணித்து தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்ட அரியலூர் மாவட்டத்திலே முதல் முதலில் திராவிடர் கழக மாநாடு நடத்திய எனது அரசியல் ஆசான் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எஸ் எஸ் சிவசுப்பிரமணியனுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 10. அதே மாதிரி செப்டம்பர் மாதங்களில் தந்தை பேரறிஞர் அண்ணா 15ஆம் தேதியும், 16ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகமும், 17ஆம் தேதி தந்தை பெரியார் பிறந்த நாள், 29ஆம் தேதி புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் பிறந்த நாள் என செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்புக்குரிய மாதமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நாளில் அனிதாவினுடைய மரணத்தின் மூலமாக நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும், சமூக நீதியை காக்குகிற போராட்டமாக இருந்தாலும், தமிழ்நாடு, தமிழர்கள், திராவிடம் என்கிற உரிமையை மீட்க வேண்டிய பொறுப்பில் இடத்தில் நாம் இருக்கிறோம். அதே போல கல்விக் கொள்கையை எடுத்துக்கொண்டாலும், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் இன்றைக்கு சமூக நீதியை பேசினாலும், மாணவர்கள் நேற்றைய ஊடக செய்தியை பார்க்கிறேன், காட்டாங்குளத்தூரில், சென்னையை ஒட்டி இருக்கிற காட்டாங்குளத்தூரில் அமைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய டாப் 10 என்று சொல்லுகிற இந்தியாவில் இருக்கிற 10 கல்வி நிறுவனங்களில் 10ல் ஒன்றாக இருக்கிற காட்டாங்குளத்து கல்வி நிறுவனத்தில் மாணவர்கள் விடுதியை காவலர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் சோதனை செய்கிற பொழுது ஏராளமான மது போதைகளுக்கு உட்பட்ட போதை மாத்திரைகள், கஞ்சா, அபின், பிரவுன் சுகர் என்று மாணவர்கள் மாணவிகள் விடுதியில் கிடைக்கிறது என்றால், இந்த சமூகத்தை நாம் அறிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எனவே சாதி ஒழிப்பாக இருந்தாலும் அல்லது மது ஒழிப்பாக இருந்தாலும் கடவுள் மறுப்பாக இருந்தாலும் நாம் பணியாற்ற வேண்டிய கடமை நிரம்ப இருக்கிறது. அந்த கடமையை அன்பு மகள் அனிதாவினுடைய இந்த நினைவு நாளில் உறுதியேற்க வேண்டும் என மானுட சமுதாயத்திற்கு நான் அனிதாவின் 7வது நினைவு நாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிற முறையிலும், இன்றைய அதே வலைதளங்களில் செய்தித்தாட்களை பார்க்கிற பொழுது திராவிட தமிழினத்தினுடைய 4ஆம் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய தந்தை, இந்திய கூட்டணியினுடைய மிகப்பெரிய தலைவர், கழக தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா என்கிற வளர்ந்த நாட்டில் தலைநகரில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று முதலீட்டாளர்களை அழைத்து பேசுகிற அந்த தலைப்பு செய்தியை பார்க்கிற பொழுது, தமிழ்நாடு தமிழரசன் விரும்பியதைப் போல தந்தை பெரியார் அவர்கள் கேட்ட திராவிட நாடு கிடைத்திருந்தால், பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் விரும்பிய தமிழகம் உருவாயிருந்தால், இன்றைக்கு இந்தியாவினுடைய துணை கண்டத்தை கடந்து உலகளாவில் தமிழ்நாடு என்பது, தமிழர்கள் என்பது, தமிழ் இனம் என்பது ஒரு தனித்த அடையாளத்தோடு முழுமையான சாதி மதமற்ற பகுத்தறிவு சமூகமாக
இந்த மானுட சமுதாயம் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் மாறுவதற்கு பரிணமிப்பதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் நாம் ஒத்தி வைத்த காரணத்தினாலே அனிதா மரணமும் தமிழ்நாடு என்கிற தனிப்பு தனித்த ஒரு சிறப்பும் நமக்கு கிட்டாமல் போய்விட்டது. எனவே இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு அரசியல் என்பதை கடந்து பார்ப்பனர்கள் உருவாக்கிய மதம் கடவுள் சாதியில் ஒரே ஊர்ல ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தன் இருக்கிறான், ஆதிசராபத்தி ஆதி பராசக்தி கோயிலுக்கு போற பக்தன் இருக்கிறான், சமயபுரம் மாரியாத்தாவுக்கு போற பக்தன் இருக்கிறான், அங்க யாரும் சண்டை போட்டுக்கிறது இல்லை. நீ ஏன்டா திருப்பதிக்கு போற, நீ ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு போற, நீ ஏன் ஆதி பராசக்திக்கு போற, நீ ஏன் சமயபுரம் மாரியாத்தாவுக்கு போறன்னு கடவுள்கள் சண்டை போட்டுக் கொள்வதில்லை, கடவுள் பக்தர்கள் சண்டை போட்டு கொள்வது இல்லை. அதே போல அதை அர்ச்சகர் செய்கிற பார்ப்பனர்களும் அந்த கடவுள் தான் பெருசு இந்த கடவுள் தான் பெருசுன்னு சொல்றதில்லை. எங்கே கடவுள் உருவானாலும் கோயில் உருவானாலும் சிலை நிறுவானாலும் அங்கே போய் அர்ச்சகர் பணியை ஏற்றுக்கொள்கிறான். எனவே பார்ப்பானிடம் இருக்கிற அந்த பாங்கு புத்தி தொலைநோக்கு பார்வை தமிழர்களிடத்தில் இருக்க வேண்டும். திறமை உள்ளவர்களை தகுதி உள்ளவர்களை தாங்கி பிடிக்கிற சமூகமாக மாறினால்தான் எதிர்கால சமூகம் அனிதா போன்ற அன்பு பிள்ளைகளை இழக்க நேரிடாது, சமூக நீதி கிடைக்கும். எனவே அதை நோக்கி இன்றைக்கு நாம் உறுதியேற்போம் என்று சொல்லி அனிதாவின் நினைவு நாளில் அனிதாவை போற்றுவோம், அந்த போராளியை ஒவ்வொருவரும் நாம் வணங்குவோம் என்று சொல்லி முடிவு உரையை நிறைவு செய்கிறேன்.